பிரியமானவர்களே, குளித்துறை மறைமாவட்ட தேனருவி ஊடகம் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொது காலம் 29வது வாரம் வெள்ளிக்கிழமை இறை வாசகங்கள் நம்மை நேரத்தின் மகிமையை உணர்ந்து வாழ அழைப்பு தருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு இயற்கையின் கால மாற்றங்களை அறிந்து நாம் நடப்பதை நிர்ணயம் செய்கின்றோம் என்பதை சொல்லுகின்றார். தேனீக்கள் பல மணி நேரங்கள் அங்குமிங்கும் அலைந்து தேனை நமக்கு தருகின்றது. மூங்கிலுடைய பல வருட காத்திருப்பு என்பது அதை ஒரு பெரிய விருட்சமாக இந்த உலகுக்கு காண்பிக்கின்றது. ஒரு தாயின் 9 மாத காத்திருப்பு என்பது ஒரு புது உயிரை இந்த உலகுக்கு தருகின்றது. எனவே நேரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்பதை உணர்வோம். மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்காக தீர்வை காண்பதற்கு ஆட்சியாளரிடம் செல்லுகின்ற வழியிலேயே அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் இருக்கின்ற போது அதை இன்னொரு நபரிடம் சொல்லி, இன்னும் பலரிடம் சென்று சொல்லி, அதற்கு தீர்வு காண முடியாமல் நாம் வழக்கறிஞர்களை சந்திக்கின்றோம், நீதிமன்றங்களை தேடி செல்கின்றோம். ஆனால் இறைமகன் இயேசு மிக எளிய வழியை சொல்லி தருகின்றார். நீங்கள் நேராகவே சென்று அந்த நபரிடம் நீங்கள் ஒருத்தல் செய்கின்ற போது நிச்சயமாக உங்களிடையே நல்ல உறவு ஏற்படும். எனவே பிரச்சனைகளுக்காக நம்முடைய நேரத்தை பிற மனிதர்களில் திணித்து செலவு செய்யாமல் ஒருவர் மற்றவருக்காக நாம் விட்டு கொடுத்து செயல்படுகின்ற போது நம்முடைய நேரத்தை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆமீன். மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, இந்த நேரத்தை எங்களுக்கு உம்முடைய கொடையாக தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்வில் இயற்கையிடமிருந்து பல்வேறு நேரங்களில் நேரத்தை எப்படி செலவு செய்வது என்பதை கற்கின்றோம். அதே நேரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக, சிறு சிறு சண்டை சச்சரவுகளுக்காக எங்களுடைய நேரங்களை விரயம் செய்யாமல் நேரத்தின் அருமையை உணர்ந்து செயல்படுவதற்கான ஆசீரை தாரும். ஆமீன்.